ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 0.02 டாலர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்கலாம். இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 1.50 ரூபா வரும். இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பேபால் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஏர்ன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வந்து மேக்ஸ் கால்குலேஷன் வந்து பண்ண தெரிஞ்சுன்னா போதும், நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப், யாரும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஆப் நேம் பார்த்தீங்கன்னா கிவி அப்படிங்கிற இந்த ஆப் தான். ஃபுல் டேட்லாம் வந்து பார்க்கலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிங்க, அடுத்து பக்கத்தில் யூஎஸ்டின்னு இருக்கும் அதே செலக்ட் பண்ணிங்க. ஓகேவா, இங்கிலீஷ்னால் யூஎஸ்டி அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கன்னியூ கொடுத்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துங்க. ஓகேவா, இங்கே வந்து உங்களுடைய கண்ட்ரி கோடு, நம்ம கண்ட்ரி கோடு பார்த்தோம் அப்படின்னா +91. ஸோ அதை போட்டதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்குங்க. ஒருவேளை உங்களால் வந்து மொபைல் நம்பர் வந்து ஃபஸ்ட்டே கொடுக்க முடியல அப்படின்னா ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும்னா இங்கே காட்டுற பாருங்கள் மேலே டாப்பில் லெஃப்ட்டில். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு செட்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரெஸ், லாங்குவேஜ்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபேஸ்புக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும். ஓகேவா, ஃபேஸ்புக்கு அதுக்கப்புறம் ஜிமெயில் ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்கள் அந்த ஜிமெயில் வந்து மெயில் மாதிரி வந்து இருக்கும், அந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜிமெயில் வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல யூஎஸ்டின்னு பார்த்தீங்களா அதுக்கு மேலே வந்து 130 காயின்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேவா, அந்த 130 காயின்ஸை வச்சு நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணி நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து கீழே வந்து செகண்ட் ஆப்ஷன், மொத்தம் 4 ஆப்ஷன் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த காயின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்இன் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து செக்இன் பண்ணால் இந்த மாதிரி ஜிவி, இதுக்கு பேர் ஜிவி காயின் சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு காயின் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ஓகேவா, ஒவ்வொரு கிஃப்ட் பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் ஒரு டைமில். இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் கீழே ஓடுது பார்த்தீங்களா. ஸோ 1 மணி நேரம் 22 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ காயின் வந்து கிடைக்கும் அந்த காயின் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும், நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதுக்கு மேலே வந்து எப்படிலாம் ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ் கொடுத்துருங்க. இது வந்து மெமரி அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து கொடுத்துங்க. இந்த மாதிரி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் மறைஞ்சிரும். நீங்கள் இந்த டைம் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த கேம் வந்து விளையாண்டுருப்பீங்கன்னு தெரியும், ரெண்டு பிக்சர் சேமாக இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே டைமில் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கேமு. இது ஒரு கேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் டோன்னு ஒரு கேம் இருக்குது, ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் இந்த கேம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, நாங்கள் வந்து வீடியோ பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதை வந்து அப்படியே வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து போடணும். ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 4 கிவி காயின் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து கிவி காயின். ஓகேவா, 4 காயின்ஸ் வந்து கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு 146 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 150 மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடாக வந்து விளையாண்டுட்டே இருக்கலாம் வீடியோ பார்த்து. ஸோ இது எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே 3வது ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதில் வந்து 119 காயின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 0.01 டாலராக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கன்வெர்ட் கொடுக்குறேன் பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி கன்வெர்ட்டட்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் யூஎஸ்டி டாலர் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வித்ரான்னு வருது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணணுன்னே இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரா எவ்வளோன்னு பாருங்கள், மினிமம் அமௌண்ட் ஆஃப் யூ கேன் வித்ரா வந்து 0.02 டாலர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, நான் வந்து நான் ப்ளே பண்ணி அந்த காயினை வந்து லைவாக வந்து ஏர்ன் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வித்ரா பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து காயின்ஸ் இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் வந்து கொடுக்குறேன். கன்வெர்ட் கொடுத்தோன்னே சக்ஸஸ்னு வந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 0.02 இருக்குது. அதை வந்து வித்ரா கிளிக் பண்ணி வித்ராக்குள்ளே வந்துட்டு எல்லாமே இமெயிலெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா பேபாலுக்கு வந்து வித்ரா எடுக்கிறேன், வித்ரா கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகேவா, நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாகவே பேபாலுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ உங்களுடைய பேபால் இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேபாலில் பாருங்கள் கிவி எல்டிடி அப்படிங்கிற நேமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0.02 யூஎஸ்டி ரிசீவ் ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாகவே எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. நான் வித்ரா கொடுத்த அடுத்த செகண்டே தான் வந்து பேபால் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கிவிங்கிற நேம்லேயே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ யார் வந்து பயப்பட தவிர பேமெண்ட் வருமா அப்படின்ட்டு நம்பி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.